ஹாய் ஹலோ மக்களே. ஸோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொவிஷனல் லைசன்ஸ் இருக்கீங்களா, அந்த க்ரீன் கலரில் கார்டு மாதிரி லைசன்ஸ் வாங்குறோம்ல, ஸோ அதில் வந்து எப்படி வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரொவிஷனல் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது ஆஃப்லைனில், அதாவது எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அனுப்புறதுன்றத வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அட்ரஸ் சேஞ்ச் வந்து எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு சேஞ்ச் அட்ரஸ் இன் டிரைவிங் லைசன்ஸ் இதை கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தி அட்ரஸ் ஆன் டிரைவிங் லைசன்ஸ் gov.uk அப்படின்ட்டு வரும். ஸோ gov.uk-னா தான் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது அப்ளை பை ஆன்லைன் பண்ணலாம், பை போஸ்ட்லேயும் பண்ணலாம். நம்ம வந்து ஆன்லைன்லேயே பண்ணிக்கும், அதுதான் குயிக் ப்ராசஸ். ஃபுல் லைசன்ஸாக ப்ரொவிஷனல் லைசன்ஸ் ரெண்டுலேயுமே இங்கே வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ, எந்த சார்ஜும் பண்ண மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் புது லைசன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்றது இங்கே போட்டிருக்கு. ஸோ எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஸ்டார்ட் நவ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிக்கேஷன் டூரிங் யூர் ட்ரான்சாக்ஷன். இது என்ன போட்டிருக்குன்னா, பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி போகக்கூடாது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக ரெடியாக வச்சுக்கோங்க டைம் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, ஓகே அதையும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணணும். ஸோ டைட்டிலில் டைட்டில் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர் நேம், நேம் கேட்குது, நேம் டைப் பண்ணிடுவோம். அடுத்து சர் நேம் அவ்வளோதான் கொடுத்தாச்சுங்க. ஃபோர் நேமை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் நேமு ஃபோர் நேமு அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. எது கொடுத்தாலும் கிவன் நேம் அதே மாதிரி கேட்பாங்க. எல்லாமே வந்து ஃபோர் நேம்னா ஃபர்ஸ்ட் நேம் தாங்க. ஸோ அதரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆயிடுச்சு, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா டைட்டில் அதர் கொடுத்தா தான் இங்கே என்னன்றது போடணும். ஸோ அடுத்து நேம் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர், அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாச்சு. அடுத்து கண்ட்ரி ஆஃப் பர்த் கேட்குது. கண்ட்ரி ஆஃப் பர்த் வந்து நான் இந்தியாவில் பிறந்தேன், அதனால் நான் இந்தியான்னு கொடுக்க போகிறேன். தென் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது அட்ரஸ் கேட்டுக்கு பாருங்கள். ப்ளீஸ் என்டர் தி அட்ரஸ் தட் யூ ரெக்யூர்ட் ஆன் யூர் நியூ டிரைவிங் லைசன்ஸ். இங்கே வந்து நிறைய பேர் பழைய அட்ரஸே கொடுத்துருங்க, மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாமே பண்ணி முடிச்சா திருப்பி அதே அட்ரஸ் போட்டு புது லைசன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு, அதனால் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புது அட்ரஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஹவுஸ் நேம், ஒரு சில வீட்டுக்கு வந்து டோர் நம்பர் இருக்காது, நேம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் ஹவுஸ் நேம் இல்லைன்னா நம்பர் கேட்குது, நம்பர் கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுமோ அந்த வீட்டோட புது போஸ்ட்கோடு, புது அட்ரஸோட போஸ்ட் கோட் ரெண்டையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் ஆகி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வந்துடும். ஸோ அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஸோ இந்த அட்ரஸில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. ஸோ எவ்வளோ நாள் வந்து இந்த அட்ரஸில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து இப்போ ஜஸ்ட் இப்போ தான் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இயர்ஸ் வந்து ஜீரோ கொடுத்துட்டு எவ்வளோ மாதம் ஆகுதோ, எத்தனை நாள் இருந்தீங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ப்ளீஸ் டெல் தி அட்ரஸ் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு எங்கே இருந்தீங்க அப்படின்ட்டு அந்த அட்ரஸ் கேட்குது. ஸோ ஆட் அட்ரஸில் போயிட்டு திருப்பி உங்கள் பழைய வீட்டோட போஸ்ட் கோடும் அட்ரஸ் போட்டிங்கன்னா இதில் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ அட்ரஸ் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் இருந்தீங்கன்னு கேட்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அட்ரஸ் ஹிஸ்ட்ரி வேணும், அதனால் நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்திருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணது டூ இயர்ஸ் ஒன் இயர் கம்மியாக இருந்தாலுமே த்ரீ இயர்ஸ்னு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் கொடுக்குறேன் த்ரீ இயர்ஸ் டூ மந்த்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா மினிமம் த்ரீ இயர்ஸ் அட்ரஸ் ஹிஸ்ட்ரி வேணும், ஸோ அதனால் அது கண்டிப்பாக கொடுத்தாகணும். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்துருச்சு, புது அட்ரஸில் பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். அடுத்து டிரைவரோட நம்பர் கேட்குங்க. ஸோ என்னடா டிரைவரோட நம்பர் புதுசாக இருக்கே அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ டிரைவரோட நம்பர்னால் ஒன்றும் இல்லைங்க, உங்களோட லைசன்ஸோட நம்பர், அதை தான் வந்து டிரைவர் நம்பர்னு கேட்குது. ஸோ லைசன்ஸில் வந்து நம்பர் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்பர் இருக்கும், அதை போட்டு கொடுத்துருங்க. ஸோ லைசன்ஸ் நம்பரை ஃபுல்லாக இஸ் தி அட்ரஸ் பிரிண்டட் ஆன் யூர் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு கேட்குது. அதில் எஸ் என்ன கேட்குதுன்னா இந்த அட்ரஸ் வந்து உங்கள் ப்ரீவியஸ் லைசன்ஸில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றது கேட்குது போல இருக்குது. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
அடுத்து வீட்டோட நம்பர் கேட்குது. வீட்டுக்கு ஃபோன் நம்பர்லாம் இல்லை, உங்கள் ஃபோன் நம்பரே கொடுங்க. ஸோ நான் என்னோடது கொடுக்குறேன். ஸோ ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்நேம், பிறக்கும்போது என்ன சர்நேம் இருந்துச்சோ அந்த சர்நேம் கேட்குது. ஸோ கொடுத்துருவோம். பிறந்ததுலேருந்தே சர்நேம் நீங்கள் நடுவில் மாத்திரமாக இருந்துச்சுன்னா அதை கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பிறந்தப்போ உங்களுக்கு என்ன சர்நேமோ அதை தான் கொடுக்கணும். ஸோ சர்நேமில் வந்து நீங்கள் பிறந்தபோது நம்ம ஊரில் இனிஷியல் மட்டும் தானே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் இனிஷியலோட ஃபுல் ஃபார்ம் எழுதுனீங்கன்னா ஓகே. அடுத்து அம்மாவோட மெய்டன் நேம், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கேட்பாங்க. ஸோ இது கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்குதுங்க. கண்ட்ரி ஆஃப் பர்த் இல்லை, பிளேஸ் ஆஃப் பர்த்து. ஸோ அதை கொடுத்துருங்க. நான் நாமக்கல்ல பிறந்தேன், அதனால் நாமக்கல்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்பர் கேட்குது. ஸோ எண்ணெய் நம்பர் வந்து எல்லோரும் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்கியிருப்பீங்க, எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த நம்பரை வந்து மறக்காமல் டைப் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட எண்ணெய் நம்பர் கேட்குது. ஸோ எண்ணெய் நம்பர் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. நான் என்னோடய எண்ணெய் நம்பர் கொடுக்குறேன். ஸோ எண்ணெய் நம்பர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற நம்ம ஒரு வீடியோ பார்த்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐகாரில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்ளை பண்ணாதவங்க புதுசாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போது எண்ணெய் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவோட பாஸ்போர்ட் நம்பர் கேட்குது. ஸோ நம்ம வந்து இந்தியா பாஸ்போர்ட் தான் வச்சுருக்கோம், அதனால் யூகே இல்லை. டைரெக்டாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், அதாவது 70 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. நமக்கு வந்து தேவையில்லைங்க. ஸோ டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கார்ட், டிரைவிங் லைசன்ஸ், இஷ்யூ நம்பர், அதாவது உங்கள் ப்ரொவிஷனல் லைசன்ஸோ ஃபுல் டிரைவிங் லைசன்ஸோ அதில் நம்பர் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா இஷ்யூ நம்பர் கடைசியில் ரெண்டு டிஜிட் நம்பர் போட்டிருக்குங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ நம்பரு. ஸோ அந்த நம்பர் வந்து டைப் பண்ண சொல்லுது, அது 2 டிஜிட் நம்பர் இருக்கும். ஸோ அதை வந்து டைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இஷ்யூ நம்பர் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ கார்டு நம்பர்னு இருக்குது. ஸோ கீழே படித்து பாருங்கள், லைசன்ஸோட நம்பர் கேட்கல, ஃபோட்டோ கார்டோட நம்பர் கேட்குது. அதாவது 10 or 12 டிஜிட் நம்பர் இஸ் ஆன் ரிவர்ஸ் சைட் ஆஃப் த ஃபோட்டோ கார்டு லைசன்ஸ். நீங்கள் லைசன்ஸில் பின்னாடி சைடு திருப்பீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக அந்த கடைசி ஓரமாக பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கார்டோட நம்பர். ஸோ அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி முடிச்சுட்டு மேக் ஷூருங்க, எல்லா எதை டைப் பண்ணாலுமே இன்னொருவாட்டி மேக் ஷூர் பண்ணி செக் பண்ணிவிட்டு கொடுங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் யூ கரண்ட்லி டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் டிரைவிங்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்களான்னு கேட்குது. ஸோ நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் யுவர் டீட்டெயில்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கன் டொனேட் பண்ணுறதா அப்படின்றதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்எச்எஸோட இருக்குது. இது எல்லாமே லைசன்ஸில் எந்த இது பண்ணாலுமே உங்களுக்கு இந்த வந்து இந்த கண்டிப்பாக கேட்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்கன் டொனேட் பண்ணுறதுனா அது டேரெக்டாக வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு போகும். ஸோ இல்லை எனக்கு இது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா கீழே செகண்டில் இருக்குது பாருங்கள், ஐ வுட் லைக் டு கம்ப்ளீட் மை டிவிஎல்ஏ லைசன்ஸ் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வென் ஐ ஹாவ் ஃபினிஷ்ட், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் ஆப்ஷனை. அடுத்து உங்களோட மெயில் அட்ரஸ் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி கொடுத்து. அடுத்து மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணோம், இன்னொரு வாட்டி கேட்குது. ஸோ மெயில் ஐடி கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் பை டிக்ளரேஷன் டிக்கிங் த பாக்ஸ், டிக்ளேர் பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கீழே இருக்கிறது கண்டிப்பாக டிக் பண்ணணுங்க. ஸோ இது வந்து பழைய லைசன்ஸ் வந்து நீங்கள் ரிட்டன் பண்ணியே ஆகணும், அது வந்து ரூல். ஸோ பழசு புதுசு வந்து உங்கள் கைக்கு கிடச்சதுக்கப்புறம் பழசை வந்து பார்த்திங்கன்னா 2 pieces வெட்டி திருப்பி வந்து ஒரு அட்ரஸ் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா இதில் அட்ரஸ் வரும். ஸோ அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி ரெண்டாக அப்போது லைசன்ஸ் வந்து 2 pieces வெட்டி நம்ம பழைய அட்ரஸ் லைசன்ஸை திருப்பி அனுப்பணும். ஸோ அதுக்கு கேட்குது, கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்றத கேட்குது. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்போது அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிரைவர் நம்பர் செக் பண்ணிக்கோங்க, செக்யூரிட்டி டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பரு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கார்டு நம்பர் இப்போ நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். ஸோ செக் பண்ணிக்கிட்டு வேறு எதுவும் வேணுமா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சப்மிட் நோ அப்படின்ட்டு இருக்கு பாருங்க கீழே, அதை கொடுத்துருங்க.
கொடுத்துட்டிங்கன்னா தேங்க் யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன், உங்களோட ரெஃபரன்ஸு நம்பர் எல்லாமே வந்துருச்சுங்க. இதை ஒரே ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், தேங்க் யூ ஃபார் சப்மிட்டிங் அப்ளிகேஷன், திஸ் லைசன்ஸ் ஷுட் அரைவ் போஸ்ட் வித்தின் 2 weeks, 2 weekக்குள்ளே வந்துடும் அப்படின்றது போட்டிருக்கு. ஸோ பழைய இங்கே கீழே போட்டிருக்கு பாருங்கள், ப்ளீஸ் கட் யுவர் ஓல்ட் டிரைவிங் லைசன்ஸ் இன் 2 அண்ட் ரிட்டன் இட் டு டிவிஎல்ஏ ஸ்வான்சி. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு லீஃப்லெட் வாங்கி அதில் வந்து இந்த வெறும் டிவிஎல்ஏ ஸ்வான்சி அப்படின்னு போட்டு உங்கள் லைசன்ஸ் ரெண்டாக வெட்டி உள்ளார போட்டு திருப்பி அனுப்பிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸோ அவ்வளோதான், உங்களோட புது அட்ரஸ் வந்து இங்கே கீழே வந்து இந்த அட்ரஸில் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ புது அட்ரஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத போட்டுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரைவ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பழைய லைசன்ஸை வந்து வச்சுருக்கணும், கையிலே வச்சுருக்கணும். பழைய லைசன்ஸ் புது லைசன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் கையிலேயே வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும், ரெண்டாக வெட்டிலாம் அனுப்பிடக்கூடாது, கையிலேயே வச்சுருக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ மற்றபடி மெடிக்கல் ரீசன்ஸ் அதெல்லாம் ஓகே. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சுதுங்க, தேங்க்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் என்ஹெச்எஸில் வந்து நீங்கள் ஆர்கன் டொனேட் பண்ணுமோ பண்ண வேணுமோ அது உங்கள் இஷ்டம். ஸோ அவ்வளோதான், இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணோம். இது பண்ணி முடிச்சிங்கன்னா வித்தின் 3 days to 4 days இப்போல்லாம் வந்துடுதுங்க. ஸோ ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் 2 weeks வரை டைம் எடுக்குது. ஸோ கொஞ்சம் கோவிட் டைம்னால கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டக் டக்குனு முடிச்சு வித்தின் 4-5 working days, அதாவது சாட்டர்டே சண்டே கணக்கு வராது, கண்டினியூஸ் 5 working days உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 5 working days வந்து லைசன்ஸ் வந்து வீட்டுக்கே வந்துடும் போஸ்ட்டில். ஸோ 3 days மேக்ஸிமம் 3-5 days கண்டிப்பாக வந்துடும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரூஃபுமே தேவையில்லைங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து சும்மா ஃபில் பண்ணி அப்படியே அனுப்பிட்டீங்கன்னா போதும். ஸோ அது பாட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடும். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யாருக்காவது தெரியலனா ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே டியூன், பை.